வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இது நம்மளுடைய சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். இது என்னோடய நம்பர் 6366448578. நம்மளுடைய சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேண்டில் அல்லது மூவிங் ஆவரேஜ் அல்லது வந்து பிரேக் அவுட் அதை பற்றி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக, பேசிக் நாலேஜ்க்காக பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பேசிக் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் சில நேரங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சில ஸ்டாக் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறோம், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் குரூடாயில், கோல்டு, சில்வர், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி வரும். இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இங்கே இருக்குது, இது மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு வந்து, டெய்லி ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கும் நம்ம வந்து லெவல்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கும் லெவல்ஸ் கொடுக்குறோம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு எந்த பக்கம் போகும், புட் வாங்கலாமா கால் வாங்கலாமா அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் சில இடங்களில் மீட்டிங் அப்படின்றத நம்ம வைக்கிறோம், அந்த மீட்டிங் சம்மந்தமான டீட்டெயில் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் டிவிடெண்ட் இல்லைனா ரிசல்ட் இது சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து, அந்த ஸ்டாக்ஸ் எந்த லெவல் போகும் எந்த லெவல் வரும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். டெக்னிக்கல் வீடியோஸ் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கேண்டிலை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேண்டிலுக்கு பேர் லாங் டே ஒயிட். லாங் டே ஒயிட் லாங் டே ஒயிட் அப்படின்ற கேண்டில் தான் பார்க்குறோம். இந்த லாங் டே ஒயிட் கேண்டில் என்ன செய்யும், மார்க்கெட்டில் வரும்போது அந்த கேண்டில் வரும்போது என்ன ரியாக்ட் ஆகும், அந்த கேண்டில் வச்சு நம்ம எப்படி கெயின் பண்ண முடியும், இதனால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டாக்கில் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை வந்து டெஸ்ட் பண்ண வரைக்கும் 53% கிட்டத்தட்ட ஓகேவாக இருக்குது, ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். ஏன்னா இது க்ரீன் கண்டில் தானே, அதனால் பாசிட்டிவ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது பாருங்கள், லாங் டே ஒயிட் கேண்டில், பெரிய ஒயிட் கேண்டில் அதுக்கு பேர். பாருங்களேன், இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, அடுத்த நாள் கொஞ்சம் இறங்கியிருக்கு, மறுபடியும் கொஞ்சம் இறங்கியிருக்கு, ஆனால் அந்த லோக்கு கீழே போகலை, அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. அப்போ இந்த லாங் டே ஒயிட் கேண்டில் வந்தால் பை இனிஷியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் டெய்லி கேண்டில் வந்திருக்கு. அப்போ லாங்காக பெரிய ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது ஒயிட் கேண்டில் போட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கேண்டில் வரும்போது நமக்கு பையிங் அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டியில் 1 ஹவர் சார்ட்டுங்க பாருங்கள், லாங் டே ஒயிட் கேண்டில், இவ்வளோ பெரிய ஒயிட் கேண்டில். அப்போ நீங்கள் தாராளமாக இங்கே பை பண்ணலாம், ஃபர்தராக இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. அப்போ எங்கெங்கே லாங் டே ஒயிட் கேண்டில், இப்போ இங்கே லாங் டே ஒயிட் கேண்டில் இங்கே வரைக்கும் மவுஸ் வைக்கிறது, இங்கே வந்து மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஏன்னா இது தொடர்ந்து வந்து ஒயிட் கேண்டில், இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது வேண்டாம், இங்கே அப்படியே சின்ன 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 கேண்டெலாம் வந்துட்டு தொடர்ந்து வருதுல்ல, அந்த மாதிரி கேண்டில் நீங்கள் லாங் டே ஒயிட் கேண்டில் எடுத்துக்கோங்க. அடுத்தது நிஃப்டியோட டெய்லி கேண்டில், இது பாருங்களேன், டெய்லி கேண்டில் லாங் டே ஒயிட். டெய்லி கேண்டிலில் லாங் டே ஒயிட்டு கேப் அப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி கேண்டிலில் லாங் டே ஒயிட்டு கேப் அப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பை பண்ணலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், லாங் டே ஒயிட் கேண்டில், 1 ஹவர் சார்ட், 1 ஹவர் சார்ட்டில் நெக்ஸ்ட் டே தான் ஓப்பன் ஆகிருக்கு.
இப்போ இந்த இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேண்டிலாக இருக்குது பாருங்க, சின்ன சின்ன கேண்டில் இருந்து இப்படி பிரேக் ஆகிருக்கு. அதாவது இறங்கி வந்ததுக்கப்புறம் இப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. முதல்ல நம்ம பார்த்தது இங்கே பாருங்க, இங்கே கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே வந்துருச்சு. இந்த கேப் அப்புக்கும் இந்த கேப் அப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த கேப் அப்புக்கும் இந்த கேப் அப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த கேண்டில் அப்படியே என்கல்ஃப் பண்ணியிருக்கு, என்கல்ஃப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அடுத்த கேண்டில் லாங் டே ஒயிட். அப்போ இந்த லாங் டே ஒயிட்னா நம்ம பை பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து லாங் டே ஒயிட் எல்லாமே பை தான். மேக்ஸிமம் லாங் டே ஒயிட் எல்லாமே பை தான். அடுத்தது இதில் வந்திருக்கு குரூடாயில் லாங் டே ஒயிட். இந்த லாங் டே ஒயிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேமராக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா சார்ட்லேயுமே வரும், எல்லா ஸ்டாக்லேயுமே வரும். அதை நம்ம சரியாக கேப்சர் பண்ணோம்னா கெயின் பண்ண முடியும். பாருங்க இந்த லாங் டே ஒயிட்டு, இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இது லாங் டே ஒயிட்டு ஸ்டாப் லாஸ் அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் கழித்து அடிச்சிருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டாப் லாஸும் அடிக்கும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டாக்கு லாங் டே ஒயிட்டு கொஞ்சம் ஏறிட்டு அப்படியே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இங்கே இருக்க லாங் டே ஒயிட் இருக்கு, இந்த லாங் டே மவுஸ் வச்சிருக்க லாங் டே ஒயிட் வந்து வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிருக்கான். இது முடிஞ்சது 1922. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1922 1930 வரைக்கும், இது 1922 1931 வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் இங்கே வந்திருக்க லாங் டே ஒயிட்டு இறங்கிருச்சு. சில இடங்களில் வந்து லாங் டே ஒயிட் வர்றதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி இருக்க லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்க லோ ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த லாங் டே ஒயிட் கேண்டில் மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இங்கே லாங் டே ஒயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஏன்னா ஒருவேளை இந்த இடத்துல வால்யூம் கம்மியாக நடந்திருக்கலாம் ஜிங்க் மினிங்கிறனால, ஆர்எஸ்ஐ வந்து ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கலாம், எம்ஏசிடி அப்படின்றதும் கம்மியாக இருந்திருக்கலாம், அதனால இந்த இது ஸ்டாப் லாஸ்ன்றது அடிச்சிருக்கு. இது மாதிரி நிறைய லாங் டே ஒயிட் கேண்டில்ஸ் வரும். அந்த லாங் டே ஒயிட் கேண்டில்ஸ் வச்சு நீங்கள் கெயின் பண்ண முடியும். எப்பப்போ இந்த லாங் டே ஒயிட் கேண்டில் ஓடுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே லாங் டே ரெட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செல் பண்ணுறது அது எப்படின்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.